கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000-க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஹாய் சேஸ்வாக் வியூவர்ஸ், நான் ஸ்வாதி, சாரே டிராபிஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பிரைட்ஸ் வந்து லெஹங்கா இல்லை கவுன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதை வந்து ரீயூஸ் பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு பிரைடல் சாரியவே, நீங்கள் ஒரு பட்டு சாரியவே எப்படி கேன் கேனாக ட்ரேப் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கர்ட் தேவைப்படும். அதில் கேன் கேன் இருக்கிறது அவசியம். நான் வந்து இங்கே ஒரு கோல்டன் ஸ்கர்ட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து கேன் கேன் ஸ்கர்ட்டே தனியாக வாங்கிக்கலாம். நம்ம கூட இன்றைக்கி ஹர்ஷா இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு வந்து கேன் கேன் ட்ரை பண்ணி காட்டலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பட்டு சாரி எடுத்துகிட்டு ப்ளவுஸ் வந்து ஒர்க் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்தவொடனே உங்களோட சாரியோட இன்னர் கார்னர் எடுத்துக்கோங்க, அதாவது உள்ள சொருகுவோம்ல அந்த சைடு எடுத்துகிட்டு, இந்த இதை வந்து அவங்களோட ரைட் சைட்லேருந்து ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் வந்து நம்ம ப்ளீட் பண்ணி டக்இன் பண்ண போகிறோம். ரைட் கார்னர்லேருந்து தான் வந்து என்னோட டக்இன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் டக்இன் பண்ணும்போது நீங்கள் மெயினாக நோட் பண்ண விஷயம் வந்து, கீழே இருக்க லெஹங்காவோட உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகணும். அந்த லெவலுக்கு நீங்கள் ஃபுல் டக்இனும் பண்ணலாம். அடுத்தது இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ளீட்ஸாக எடுத்து கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த டக் பண்ணுறேன். இப்போ வந்து கம்ப்ளீட் ஒரு ரவுண்ட் வந்து நான் டக்இன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ளீட் எடுத்து அவங்களுக்கு பின்னாடியும் ஒரு ரொட்டேட் ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் வந்து நீங்கள் டக்இன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டக்இன் பண்ணும்போது ஏதாச்சும் லூஸாக இருக்குது இல்லை வந்து காலில் பட்டா அவுந்துரும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, இந்த ப்ளீட்டுக்கு இன்பிட்வீனில் வந்து நீங்கள் வந்து பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம பல்லுவை வந்து ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அவங்களோட ஹைட்டுக்கும் அண்ட் அவங்களோட பாடி ஷேப்புக்கும் ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்து லீனாக தான் இருக்காங்க. ஸோ நான் குட்டி குட்டியாகவே ப்ளீட்ஸ் வந்து எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ப்ளீட் எடுங்க. வந்து பேசிக்கான ப்ளீட்டை எடுத்துட்டேன். இதை வந்து அவங்களோட ஹைட்டுக்கு நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். ஸோ பின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த லென்த்துக்கு வந்து நான் மறுபடியும் இந்த ப்ளீட்டை வந்து செட் பண்ணுறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்லாவே கிரிப்பாக இருக்கும். அண்ட் இதை வந்து பின் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து நம்ம பல்லு ப்ளீட்ஸ் வந்து செட் பண்ணி முடிச்சிட்டோம். இதோட ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நீலேருந்து அதாவது முட்டியிலேருந்து ஒரு ஜான் அளவுக்கு இந்த அளவுக்கு கீழே இருந்ததுன்னா போதும். ஸோ இந்த பல்லுவை வந்து நம்ம பின் வச்சு செக்யூர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம செஸ்ட் ப்ளீட் அலைன் பண்ணிக்கலாம். நம்ம பல்லு வந்து இங்கே செக்யூர் பண்ணிட்டோம். இப்போ வந்து அவங்களோட செஸ்ட் ப்ளீட்டை வந்து நல்லா நீட்டாக அலைன் பண்ண போகிறேன். ஸோ அவங்களோட செஸ்ட் ப்ளீட் வந்து இங்கே பின் பண்ணியாச்சு. பின் பண்ணிவிட்டு அவங்களோட இதை அலைன் பண்ணதுக்கப்புறமா இங்கே வர எக்ஸஸ் ஆன கிளாத்தை வந்து நம்ம பின்னாடி வந்து பின் பண்ண போகிறோம். ஸோ பின் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் நீட்டாக வந்து இந்த சைடில் நம்ம அலைன் பண்ணிக்கலாம்.
எங்களுக்கு வந்து நம்ம ட்ரேப்பிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம நல்லா ஒரு ஸ்கர்ட் மாதிரி நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக எப்பயுமே வந்து கேன்கேன் ட்ரேப்க்கு ஹிப்பல் சேர்த்துக்கோங்க. நம்ம ட்ரேப்பிங் வந்து கம்ப்ளீட்டாகவே பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஃபினிஷிங். இதை வந்து இன்னும் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணி இந்த ப்ளீட்டெல்லாம் ஒரு டைம் வந்து அயன் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ சாரீ அண்ட் நார்மலாக ஒரு கேன்கேன் ஸ்கர்ட் வச்சு நம்மளுக்கு வந்து அழகான லெஹங்கா ட்ரேப் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட ட்ரை பண்ணலாம். அதாவது பார்டரை வந்து கான்ட்ராஸ்டாக இருக்க மாதிரி, முந்தியெல்லாம் கான்ட்ராஸ்டாக இருக்க மாதிரி பண்ணும்போது அதுவும் உங்களுக்கு வந்து நல்ல என்ஹான்ஸ் லுக்கை வந்து கொடுக்கும். அண்ட் இந்த மாதிரி ட்ரேப்புக்கு வந்து நீங்கள் வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் சாரீலாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவுமே நல்ல ஒரு பெஸ்ட்டான லுக்கை வந்து கொடுக்கும். இந்த மாதிரி ட்ரேப் வந்து நீங்கள் ப்ரைடுக்குமே ரிசப்ஷனுக்கெலாம் ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் பிரைட்ஸ் மேடாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த லுக் வந்து ரொம்பவே சூட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸுக்காக நீங்கள் வந்து சேஸ்வக் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கே ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000+ மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.